அன்பார்ந்த பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த தமிழ் தேன் சுவைத்தேன் என்கின்ற அற்புதமான நிகழ்ச்சியில் எங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. தெய்வ சேக்கிழார் தந்திருக்கக்கூடிய பெரிய புராணத்தில் இன்றைய தினம் சீர்காழியிலே வாழ்ந்த ஒரு நாயனாரை பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம். உலகத்திலேயே ஒரு ஊருக்கு 12 பெயர்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது சீர்காழிக்கு மட்டுமே வாய்க்கப்பெற்றது. சண்பை, கொச்சைவயம், கழுமலம், தோணிபுரம் என்றெல்லாம் பலவேறு பெயர்கள், 12 பெயர்கள் அந்த ஊருக்கு உண்டு. அது ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கும் போது சிந்தித்தோம். அதில் அந்த ஊரிலே பிறந்தவர் கணநாதர் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நாயனார். அது கடற்காளி கணநாதன் அடியார்க்கு வழியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையிலே பாடுகிற போது சொன்னார். அவர் வந்து எங்கே பிறந்தார்? சீர்காழியிலே பிறந்தார். சீர்காழிக்கு எவ்வளவோ சிறப்புகள் உண்டு. அதை சொல்கிறார் தெய்வச்செக்கிழார். ஆழி மா நிலத்து அகிலம் இன்றழித்தவள் திருமுலை அமுதுண்ட வாழி ஞான சம்பந்தர் வாழ்ந்த அருளிய வனப்பின் அளப்பில்லா ஊழி மா கடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய காளி மாநகர் திருமறையவர்க்கு குலக்காவலர் கணநாதர் அப்படிங்கிறார். இப்படி கணநாதரை பற்றி சொல்லுகிற போதும் கூட ஞானசம்பந்த பெருமானை வணங்கி அவருக்கு வாழி என்று வாழி திருநாமம் சொல்லிவிட்டு கதை நடத்துகிற மாண்பு நம்முடைய தெய்வ சேக்கிழாருடையது. ஆழி மாநிலத்து அகிலம் என்றழித்தவள். ஆழினா என்ன? கடல். கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த மாநிலம், மாநிலம்னா மாநிலம்னு அர்த்தம் இல்லை, ஸ்டேட் இல்லை, மாநிலம்னா பெரிய நிலம், பெரிய நிலப்பகுதி என்று பெயர். ஆழி மாநிலத்து அகிலம் என்றழித்தவள். இந்த உலகத்தையெல்லாம் படைத்தவள் யார்? அன்னை பராசக்தி தானே. அழித்தவள், ஈன்று அழித்தவள் திருமுலை அமுதுண்ட, அவளுடைய திருமுலை பாலை உண்டவர் யாருன்னு கேட்டால் ஞானசம்பந்தர் என்று சொல்கிறார். ஏன் சொல்லணும்? இந்த உலகத்திலே விநாயகப் பெருமானோ முருகப்பெருமானோ அருந்தாத ஒரு அபீத பாலை குடித்த ஒரு மாபெரும் ஞான களிறு யார் என்று கேட்டால் ஞான சம்பந்தர். அவர் குளக்கரைக்கு சென்று அப்பா குளக்கரையிலே குளத்திலே மூழ்கிவிட அப்பாவே சம்சார சாகரம் என்கின்ற உலகிலே மூழ்கிவிட்டார். அவரை நான் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு எப்படி முன்னேற முடியும் என்று விட்டு அந்த 3 வயது குழந்தை, பிஞ்சு குழந்தை, அப்பாவையும் பார்க்காமல் தந்தையாரை பார்க்காமல் குளத்தை பார்த்து அழாமல் திருத்தோணிபுரம் கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று எழுதுது. அப்பாவை பார்த்து தானே அப்பா என்று எழுதியிருக்க வேண்டும். இது ஞான குழந்தை அல்லவா? அதனால் கைலாயம் அதுதான் என்று சொல்லி அந்த திருத்தோணிபுரம் கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அழுதது. அதை தெய்வச்செக்கிழார் சொல்லுகிற போது அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுது அருளே என்று சொல்வார். சரி, அப்படி அழுது அந்த அழுகிற நேரத்தில் ஞானசம்பந்த பெருமானுக்காக செவ்வருமானும் அம்பிகையும் வந்து பால் கொடுத்தார்கள். செவ்வருமான் சொல்ல அம்பாள் தன்னுடைய திரு மார்பகங்களிலிருந்து பால் கறந்து பொற்கிண்ணத்தில் தர, அதில் இல்லாமல் செவ்வருமான் என்னறிய சிவஞானத்து இன்னமுதத்தை குலைத்து சிவஞானத்தை குலைத்து ஊட்டினார்களாம். அதை சொல்லுகிறார் இந்த இடத்திலே திருமுறை அமுதுண்ட வாழி ஞானசம்பந்தர். யாருமே உண்ணாத அரிய அம்பிகையினுடைய பாலை உண்டவர் யார் என்று கேட்டால் நம்முடைய ஞானசம்பந்தர். திரு அண்ணாமலையிலே உரைகின்ற அம்பிகைக்கு அண்ணாமலையாருடைய மனைவியாருக்கு உண்ணாமுலை என்றே பெயர். அப்படி அந்த பாலை உண்டவர் அவர் வாழி என்று வணக்கம் சொல்லுகிறார். வாழி ஞானசம்பந்தர் வந்தருடைய வனப்பின் அளப்பில்லா ஊழி மாக்கடல் வெள்ளத்து மதந்து. சரி, அந்த ஊரினுடைய பெயர்களை நான் சொன்னேன் முதல்ல, தோணிபுரம், சண்பை, கழுமலம், கொச்சைவயம் எல்லாம் சொன்னேன். அதில் தோணிபுரம் என்கின்ற ஊர் அந்த ஊருக்கான பெயர்க்காரனை சொல்கிறார் பாருங்க. வனப்பின் அளப்பிலா ஊழி மாக்கடல் வெள்ளத்து மதந்து உலகனுக்கு முதலாய காளி மாநகர். உலகத்தில் வெள்ளமெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு போய் இப்போ பைபிளில் கூட பார்த்தா இன்னொரு ஒரு காலத்தில் வெள்ளம் வரும், அப்போது நோவாவின் கப்பல் வரும் என்றெல்லாம், நீரால் தான் இந்த உலகம் அழியும் என்பதை பைபிள் கூட சொல்கிறது. அதே போல் ஒரு காலத்திலே ஊழிக்காலம் என்று வந்து நீரே வந்து அதிகமாக மாறி உலகமே நீரிலே மூழ்கி இருக்கிற போது இந்த சீர்காழி மட்டும் ஒரு தோணியை போல மிதந்ததாம். அதனால் அந்த ஊருக்கு தோணிபுரம், திருத்தோணிபுரம்னு பேர். ஊழி மாக்கடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு முதலாய காளி மாநகர் திருமறையவர் குலக்காவலர் கணநாதர்.
அந்த மாதிரி மிதந்த ஊரிலே காளி மாநகர் திருமறையவர் மறையவர் குலத்திலே பிறந்தார். அந்த குலத்தை காக்கக்கூடியவராக கணநாதர் என்கின்ற பெருவணக்கத்திற்குரிய நாயனார் அவதாரம் செய்தார் என்று சொல்கிறார் ரிவச்சேக்கடார். இவருடைய வரலாறு ஏறக்குரிய ஒரு 7-8 பாடல்களில் 7 பாடல்களையே முடியக்கூடிய வரலாறு. 7 பாடல்களிலே முடிந்தாலும் கூட அவருடைய புகழானது 7 உலகத்திலும் 7 பிறவியிலும் எப்போதும் பேசிக்கொண்டிருக்கிற வகையிலே உயர்வான புகழ். ஆய் அன்பர்தாம் அணி மதில் சண்பையில் அமர் பெருந்தோணி நாயனார்க்கு நற்பணியாயின நாளும் அன்புடன் செய்து மேய திருத்தொண்டினில் விளங்குவார். விரும்பி வந்தடைந்தவர் தூய கைத்திருத்தொண்டு நல்லவர்க்கு துறைதோறும் பயில்விப்பார். அவர் என்ன பண்ணார்? ஆய் அன்பர்தாம் அணிமதில் சண்பை, அந்த ஆய் அன்பு அன்பர்களெல்லாம் சூழ்ந்திருக்கிற பகுதியாக அந்த சீர்காழி இருக்கு. அந்த ஊருக்கு அழகு மக்கள் மட்டுமல்ல மதில்களும் அழகாக இருக்கு. அணி மதில் அப்படி அழகாக மதில்கள் இருக்கின்றன. சண்பையில் அமர் பெருந்தோணி, அமர் பெருந்தோணின்னு சொல்லணும். உலகம் நீரிலே நீராக மிதந்த போது இந்த ஊர் மட்டும் தோணியாக இருந்தது. அதனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு திருத்தோணி புரீஸ்வரர் திருத்தோணியப்பர்னே பேர். அப்போ தோணி நாயனாருக்கு நற்பணியாயின நாளும் செய்து, அந்த தோணியப்பருக்கு நல்ல பணிகளை நாளும் செய்வாராம். பூ பறிப்பார், பூ கட்டி கொடுப்பார், கோவிலை சுத்தம் செய்வார், சுத்தம் செய்கிறவருக்கு உதவி செய்வார், பூசைக்காக திருமஞ்சன நீர் கொண்டு வந்து கொடுப்பார். இப்படியெல்லாம் நாளும் நற்பணிகள் செய்து நாயனாருக்கு நற்பணியாயின நாளும் செய்து, நாளும் செய்துன்னு சொல்ல நாளும் அன்போடு செய்து, அதாங்க ரொம்ப முக்கியம். அன்பு இல்லாமல் செய்து என்ன பண்ண முடியும்? அன்புடையார் எல்லாம் பிறருக்குரியவர். நம்ம அன்பு ஒன்று இருந்தால் எல்லாமே இப்போ மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள். அன்பு தானங்க ரொம்ப முக்கியம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஆண்டவன் வந்து பெரிய மலையாக இருக்கிறான். அந்த மலை, ஒரு மலை இருக்குது, அந்த மலையை அந்த கைக்குள் அடக்க முடியுமா? பிடிக்குள் அடக்க முடியுமா? முடியும். எப்போது? அன்பு இருந்தால் முடியும். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. சரி, இறைவன் அன்பு வடிவாகத்தான் இருக்கிறாரா என்று கேட்கிற போது ஆம் என்று சொல்லுகிறார் திருமூலர். எப்படி? அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவம் ஆவதாறு முறைகிறார். அறிவு கட்டம் என்ன சொல்லுவான்? அன்பு வேற, கடவுள் வேறன்னு சொல்லுவான். அன்பே சிவம் ஆவதாறு மறிகிறார். அன்பே சிவம் ஆவதாறு மறிந்தவன் அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அவர்களும் அன்பும் சிவமும் எப்படி இருக்கிறதோ அதை போல் அவர்களும் ஒன்றாகி விடுவார்கள் என்று திருமூலர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவனுக்கு தினமும் செய்யக்கூடிய பணிகளெல்லாம் எப்படி செய்தாரா? என்னமோ கடனேன்னு செய்யலை. சில பேர் என்ன செய்வாங்க? கடன் சொல்லிட்டாங்கப்பா, அதுக்காக செய்ய வேண்டியிருக்குப்பா. ஆண்டவனுக்கு வழிபாடு என்பது அன்புடன் செய்ய வேண்டும். அதனால்தான் நம்முடைய அருணகிரிநாத பெருமான் திருப்புகழிலே சொல்லுகிற போது எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டால் அன்புடன் ஆச்சார பூஜை செய்து உய்ந்திட என்று சொல்வார்கள். பூஜை செய்கிற போது அன்புடன் செய்ய வேண்டும், பிறகுதான் ஆச்சாரம். தூய்மை என்பது இரண்டாவது. மன தூய்மை என்பது ரொம்ப முக்கியம். புறம் தூய்மை பின்னாடி, அக தூய்மை ரொம்ப முக்கியம் இல்லையா? அக தூய்மை எதனால் வரும்? வாய்மையால் காணப்படும் என்றாலும் கூட வழிபாட்டிலே அன்புதான் பிரதானமாக இருக்கிறது. அன்போடு செய்து மேய அத்திருத்தொண்டினில் விளங்குவார். அந்த தொண்டில் தினமும் செய்து வருகிறார். திருத்தொண்டில் விளங்குவார் விரும்பி வந்தடைந்தவர்க்கு. இந்த தொண்டிற்காக யாரெல்லாம் விருப்பத்துடன் வருகிறார்களோ, விரும்பி வந்தடைந்தவர்க்கு தூய கை திருத்தொண்டினல்லாதவர் தம்மை துறைதோறும் பயில்விப்பார். ஒவ்வொருத்தரும் வர்றாங்க. ஒருத்தர் நான் பூ கட்டுறேன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இல்லை நான் நந்தவனத்தை பேணுகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு உதவி செய்வார். இப்படி உதவி செய்தவராக நம்முடைய கணநாதர் என்று சொல்லப்படக்கூடிய நாயனார் விளங்குகிறார். பாருங்களேன் எப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், நல்ல நந்தனவணி பணி செய்பவர். நல்ல நந்தனவன பணி செய்பவர். நந்தனவனம்னு என்ன? மலர்கள் பூத்து கொழுங்கக்கூடிய அந்த தோட்டத்திற்கு நந்தனவனம் என்று பெயர். அதை நந்தனவனம் என்றும் சொல்லுவார்கள், நந்தவனம் என்றும் சொல்லுவார்கள். இன்றைக்கு சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, ஒரு பகுதி நந்தனம் அப்படிம்பாங்க. அது ஒரு காலத்தில் நந்தவனமாக இருந்தது. அது ஊருக்கு பேர் காலப்போக்கில் மருவி நந்தனவனம் என்பது நந்தவனம் நாய் பிறகு நந்தனம் நாய்விட்டது. சரி, நல்ல நந்தனவன பணி செய்பவர், நறும் துணர் மலர் கொய்வோர். அங்கெல்லாம் இவரை பார்க்குறதுக்காக, வழிபாடு செய்வதற்காக, தொண்டு செய்வதற்காக எப்படி வர்றாங்கன்னா, நந்தவனத்தில் நான் வேலை செய்கிறேன் அப்படிம்பாங்களாம். எப்படி? ஒரு செடிக்கு சரியாக பாத்தி கட்டி நீர் பாய்ப்பது, அதில் ஏதாவது புழு பற்றிய இலைகள் இருந்து அதை பறித்து விடுவது, அந்த பயிர்கள் வளர்வதற்கேற்ப உரமிடுவது, களைகள் வந்தால் களையை பறித்து விடுவது, இதெல்லாம் நந்தவனத்திற்கு செய்யக்கூடிய பணிகள். அப்படி செய்கிறார்கள். ஒரு நந்தனவனத்தில் கொடி இருக்குதுன்னு வச்சுங்களேன், கொடிக்கு
அது ஆதரவாக படர்வதற்கு பக்கத்தில் ஒரு கொம்பை நடுவது, நீர்ப்பூக்களாக இருந்தால் அதுக்கு நீரை சரியாக பராமரிப்பது, அதிலே மீன் வளர்ப்பது, கோட்டுப்பூ என்று சொல்லுகிற வகையில் கொம்புகளில் வளரக்கூடிய மலராக இருந்தால் அதை சரியாக பறிப்பதற்கேற்ற வகையில் அந்த கொம்புகளை எல்லாம் வைத்துக் கொள்வது, இதெல்லாம் செய்கிறார்கள். நல்ல நந்தனவனை பணி செய்பவர், நறும் துணர் மலர் கொய்பவர், நல்ல நறுமணம் மிக்க மலர்களை பார்த்து பார்த்து பறிப்பவர்கள். எப்படி பார்த்து பார்த்து பறிப்பது? நாளைக்கு காலையில் இந்த பூ மலரும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு பறிக்கலாம், நாலு நாள் கழித்து அது பூக்குங்க, அந்த இப்போ பறிக்கிறேன்னு சொல்லாமா? எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒரு ஒரு துரோகம் என்று சொல்கிறார்கள். பூக்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு தவறு, ஒரு பாவம் என்று சொல்கிறார்கள். திருவாவடுதுறை மடத்திலிருந்து ஒரு புத்தகம் வந்தது, அதுக்கு புஷ்ப விதி என்றே பெயர். புஷ்ப விதி, எந்த கடவுளுக்கு எந்த மலர்களை வழிபாட்டுக்கு பயன்படுத்துவது, அர்ச்சனைக்கு பயன்படுத்துவது, மலர்களை எப்படி பறிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிற வகையில் இருக்கிறது. அப்போ நறுந்துணர் கொய்பவர் அந்த மலர்களை எப்படி பறிக்க வேண்டும், சில மலர்களை பறிக்க வேண்டும், சில மலர்களை கொய்து தான் இருக்க வேண்டும். அப்படி பறிக்கிற போது அடுத்த முட்டுக்களாக இருக்கிறவற்றுக்கு ஏதோ துன்பம் வந்துவிடக்கூடாது. சில பேர் பார்த்து அந்த 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 பூவை பறிக்கிற போது எப்படி பிச்சு எடுப்பாங்க, அப்படி பண்ணக்கூடாது. செருப்பு போடாமல் ஒரு குழந்தையை எப்படி நாம் பராமரிக்கிறோம், அதை போல ஒரு மலர் செடியிலிருந்து மலர் பறிக்க வேண்டும். மலர் பறிக்கிற அழகை பார்த்தும் கூட இறைவன் நம் மனம் மகிழ வேண்டும். பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி என்று தாய்மானவர் பாடுகிறார். மலர் பறிக்க போகலான்னு போகிறாரு, மலர் பறிக்கிறதுக்கு மனசு வரல தாய்மானவருக்கு. ஏன்? அந்த மலர்களுக்குள்ளும் ஆண்டவா நீதானே இருக்கிறாய் என்று பார்க்கிறார். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை என்று ஒரு பாடலும் கூட உண்டு. அப்படி மலராக இறைவனை இருக்கிறான், அந்த மலரை எப்படி பறிக்க வேண்டும் என்று ஆய்ந்து பறிக்க வேண்டும். நறுந்துணர் மலர் கொய்வோர், பல் மலர் தொடை புனிவோர். பூ பறிச்சாச்சு, பூ பறித்து கொடுத்த பூக்களை எப்படி பூவாக கட்டுவது? தொடையாக கட்டணும், அதாவது இண்டை மாலையாக கட்டணும், மாலையாக கட்டணும், உதிரி பூக்களாக கட்டணும், கதம்பமாக கட்டணும், ஆண்டாள் மாலையாக கட்டணும், தாராக கட்டணும், மாலையாக கட்டணும், இப்படிலாம் இருக்குது. பூ மாலைகள் பல வகைகள் இருக்குது. தலையிலே கொண்டையிலே சூடிக்கொள்வதுக்கு இண்டை என்று பெயர். இண்டை சடைமுடி ஈர் என்றும் கூட ஒரு தேவாரத்திலே வருகிறது. தார் என்று ஒன்று இருக்கிறது, மாலைன்னு ஒன்று இருக்குது. ஆண்கள் அணிவதற்கு தார்னு பேர், பெண்கள் அணிவதற்கு மாலைன்னு பேர். சிலப்பதிகாரத்தில் வருது, கண்ணகியும் கோவலனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவர்களுடைய முதலிரவு. முதலிரவின் போது எப்படி இருவரும் கறந்தார்கள் என்று சொல்லுகிற போது இளங்கோவடிகள் என்ன சொல்லுகிறார்? தாரும் மாலையும் முயங்கின என்று சொல்கிறார். அதாவது ஆண்கள் அணியக்கூடிய மாலையும் பெண்கள் அணியக்கூடிய மாலையும் ஒன்றை ஒன்று சேர்ந்து கொண்டது என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு இலக்கிய சுவைமிக்க இடம். அப்படி தார் மாலை என்று வில்வம்னா வில்வம் தனியாக இருக்கணும், வில்வ மாலை தனியாக கொடுக்கணும், கதம்பம்னு சொல்லுவாங்க பல மலர்களை சேர்த்து கட்டுவது, இப்படியெல்லாம் மலர் கட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். நந்தனவனத்தை பேணுகிறவர்கள், அதிலே பூ பறிப்பவர்கள், பூ பறித்த பூவை சரியாக மலராக மாலையாக தொடுப்பவர்கள், கொணர் திருமஞ்சன பணிக்குள்ளாவோர். சுவாமிக்கு அபிடேகம் செய்வதற்கென்று திருமஞ்சன நீர் வேணுமா இல்லையா? அந்த நீர் மஞ்சனத்துக்காக போய் ஆற்றிலும் குளத்திலும் நீர் எடுத்து கொண்டு வரணும். அது எப்படி எடுத்து வரணும்? சரியாக தான் குளித்து அந்த பாத்திரத்தை தூய்மை செய்து நல்ல நீரில் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு போது தோல் மேலே வச்சு தான் கொண்டு வரணும். ஏன் தோல் மேலே வச்சு கொண்டு வரணும்னா, கீழே போட்டு வருகிற போது இடுப்புக்கு கீழான பகுதி, தாழ்வான பகுதி, அதாவது அசுத்தமான பகுதி என்று சொல்வார்கள். அதெல்லாம் தோல் மேலேயோ அல்லது தலைமையிலே வைத்து கொண்டு வர வேண்டும். இன்றைக்கும் கூட பல பழமையான ஆலயங்களில் திருமஞ்சனத்திற்கென்று நீர் என்பது இந்த இடத்துல தான் கொண்டு வரணும் என்றெல்லாம் கொண்டு வருவார்கள். ஏன், எதுக்காக அவ்வளோ தூய்மையாக கொண்டு வரணும்? சுவாமியின் மீது படுகிற அந்த தீர்த்த அந்த நீர் தான் பிறகு தீர்த்தமாக உட்கொள்ளுவதற்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ தூய்மை எல்லாருடைய உடல்நலமும் தேவையா இல்லையா? ஆக ஆண்டவனுடைய உடல்நலமும் தேவை, அதை உண்ணக்கூடிய மக்களுடைய உடல்நலமும் தேவை என்பதற்காக திருமஞ்சன நீர் கொண்டு வருகிறார்கள். குடர் திருமஞ்சன பணிக்குள்ளாவோர், அல்லு பகலும் திரு அழகிட்டு திரு மெழுக்குமிட்டு அமைப்போர்கள். திரு அழகுன்னு என்ன? தொடப்பம். தொடப்பத்திற்கு நம்ம வீட்டை பெருக்கிறதுக்கு தொடப்பம்னு பேர், அல்லது சீவக்கட்டைன்னு பேர். ஆனால் திருக்கோவிலை சுத்தம் செய்கிற அந்த பொருளுக்கு என்ன பெயர்? திரு அழகு என்று பெயர். நம்முடைய அப்பரடிகள் பாடுகிற போது, நிலை பெருமார் இன்னுதியேல் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டுன்னு சொல்கிறார். காலையில் விடுவதற்கு முன்பாக கோயில் வாசலை பெருக்கணும் என்று சொல்கிறார்கள். ஏங்க, இப்போ ஒரு இடத்துல குப்பை இருக்குது, அது திருவலகால் நம்ம சுத்தம் பண்ணுறோம், அதுக்கு என்ன சொல்கிறோம்? கூட்டுதல்னு சொல்கிறோம், இல்லைன்னா பெருக்குதல்னு சொல்கிறோம். அங்கே நம்ம கூட்டுறதுலையே கழிக்கிறோம் தானே, அப்போ ஏன் கழிக்கிறோன்னு சொல்லாமல் கூட்டுறோன்னு சொல்கிறோம்? காரணம், அங்கே இருக்கக்கூடிய தூய்மையை கூட்டுகிறோம், தூய்மையை பெருக்குகிறோம், அதனால் கூட்டுகிறோம் பெருக்குகிறோம் என்று சொல்லுகிறோம். கழிக்கிறோம் என்று சொல்லாமல்
குறைவாக சொல்லாமல் நிறைவாக சொல்லிய மாண்பு தமிழர்களுடைய மாண்பு. எப்பவுமே அப்படி தான் சொல்லுவார்கள். பாகற்காய்னு ஒரு காய் இருக்குது, அது ஏன் பாகற்காயின்னு சொல்லணும்? கசப்பு காய்னு சொல்ல வேண்டியது பாகற்காய். நல்லா பிரித்து பாருங்கள், பாகுன்னா இனிப்புன்னு பேர், அல்லாத காய், இனிப்பல்லாத காய், பாகு அல் காய், அதான் பாகல்லாத காய் என்பதற்காக இனிப்பல்லாத காய் என்று சொல்கிறார்கள். கசப்பான காய் என்று சொல்லாமல் பாகு அல்லாத காய் என்று சொல்வது தமிழருடைய மாண்பு. அதை போல இந்த திரு அலகிட்டு அல்லு நண்பகலும் திருவலகிட்டு திரு மெழுக்கு அமைப்போர்கள் சாணத்தை கரைத்து, சாணம்னு எப்படி ஒரு கன்று குட்டியினுடைய சாணம் அல்லது கன்று ஈன்று பசுமாடு குறிப்பிட்ட நாள் ஆனதுக்கப்புறம் பசுமையாக இருக்கக்கூடிய அந்த சாணத்தை கரைத்து சரியாக மெழுகுகிறார்கள். இன்றைக்கும் கூட பல கிராமப்புறங்களில் போய் பார்த்தா அவ்வளவு அழுகாக மெழுகியிருப்பார்கள். அதை பார்க்குற போது அவருடைய கை வரிசை இப்படியெல்லாம் மெழுக முடியுமா என்று பார்த்து கண்ணிலே ஒத்தி கொள்கிற அளவிற்கெல்லாம் அதை மெழுகுவது என்பது அந்த கிராமப்புறத்தில் இன்றைய வரைக்கும் நாம் பல இடங்களில் பார்க்க முடியும். அப்படி அல்லு நண்பகலும் திருவலகிட்டு திரு மெழுக்கு அமைப்போர்கள் எல்லையில் விளக்கரிப்போர், கோயிலில் விளக்கரியணுமா இல்லையா, அந்த விளக்கரிப்போர் எல்லையில் விளக்கரிப்பவர் திருமுறை எழுதுவார்கள். திருமுறையை எழுதுகிறவர்கள் இப்போ ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் போன்ற ஆசிரியர்கள் பாடிய தேவார திருவாசங்களை எழுதுவார்கள். இப்போ என்ன பிரிண்ட் போடுற மாதிரி புக்கு, அந்த காலத்தில் பிரிண்டிங் ஆஃபீஸ் ஏதாவது இருந்துச்சா? 1000 காப்பி 500 காப்பி போடலான்னு இல்லை. அப்போ தேவாரங்களை திருவாசகங்களை முறையாக எழுதுகிறவர்கள் இருந்தார்கள். ஞானசாமி இப்போ ஒருத்தரும் கூட கேட்டார், எங்க ஞானசம்பந்தர் வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அனல்வாதத்தின் போது பாடியிருக்காரு, புனல்வாதத்தின் போது பாடியிருக்காரு, அப்புறம்லாம் அவரை எழுதி வச்சுட்டார்களா, இல்லை எழுதி வச்சது பாடினாரா, எப்படிங்க அப்படின்னு கேட்பார்கள். அவர்களுக்கெல்லாம் எழுதி வச்சதை பாடமாட்டார்கள், அவர்களுக்கு ஆசு கவியாக வரும், நினைத்தால் உடனே வருவதற்கு ஆசு கவி என்று பெயர். அதை பக்கத்தில் இருக்கிறவர் எழுதி கொள்வார்கள், அதுக்கு அவர் ஏடு எழுதி என்றே பெயர், ஏடு எழுதிகள் என்றே சொல்வார்கள். அதைப்போல் திருமுறை முறை எழுதுவார்கள் வாசிப்பவர்கள். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்பவராக நம்முடைய கணநாதர் இருக்கார். யார்? நந்தவனத்தை தூய்மை செய்கிறவர்கள், நந்தவனத்திலே பூ பறிப்புகிறவர்கள், பறித்த பூவை மாறையாக கட்டுகிறவர்கள், திருமஞ்சனத்திற்கு நீர் கொண்டு வருகிறவர்கள், அதையும் தாண்டி திரு அலகிடுகிறவர்கள், திரு அலகிட்டவர்களுக்கு அடுத்து திருமெழுக்கிடுகிறவர்கள், அத்தனை மீது பேர் மீதும் மரியாதையுடையவராக இருக்கிறார். அதற்கு மேலாக விளக்கரிப்பவர்கள், திருக்கோவிலில் விளக்கோழி இருக்க வேண்டும் என்பதாக விளக்கரிப்பவர்கள், விளக்கொழிப்பவர்களுக்கு அடுத்ததாக நிறைவாக திருமுறை எழுதுகிறவர்கள், திரைமுறையை எழுதுகிறவர்கள். சரி, திருமுறை எழுதியாச்சு, அதை வாசிப்பவர்கள் என்று ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா? ஆக எல்லா நிலைகளும் இருக்கக்கூடிய அடியார்களும் உதவி செய்பவராக நம்முடைய பெரு வணக்கத்திற்குரிய கணநாத நாயனார் இருந்தார் என்று பார்க்கிறோம். சரி, இது மட்டும்தானா? இணைய பல் திருப்பணிகளில் அணைந்தவர்க்கு ஏற்ற அத்திருத்தொண்டின் வினை விளக்கிட வேண்டிய குறையெல்லாம் முடித்து மேவிடச் செய்தே. இதே மாதிரி என்னென்ன பணிகள் ஆண்டவனுக்காக செய்ய வருகிறார்களோ அவர்களுடைய குறைகளெல்லாம் போக்கி அவர்களுடைய வினை சிறப்பாக விளங்குவதற்கு இதெல்லாம் செய்ய வேண்டும், அத்தனையும் செய்வாராம். இணைய பல் திருப்பணிகளில் அணைந்தவர்க்கு ஏற்ற அத்திருத்தொண்டின் வினை விளங்கிட அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய கொடுக்குறது. இப்போ பூக்கட்டுறேன்னு நினைக்கிறாருன்னா இவருக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நார் கொடுக்கணும். நந்தவனத்தை பேணுகிறேன்னு சொல்லுகிறவருக்கு சட்டியில் எடுத்துகிட்டு போய் தண்ணீர் கொடுக்கணும். இப்படி தானே? அப்புறம் விளக்கரிப்பவர்களுக்கு நீ எண்ணெய் கொடுக்கணும். என்கிட்ட எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, எல்லாருமே என்ன தான் வச்சுக்கணும், நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ மாலை கட்டணும்னு தான் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோ. நந்தவனத்தை பேணுவதால் இந்த ஒரு டம்ளர் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் ஊற்றுன்னு சொல்லக்கூடாது. மாறாக அவர்கள் என்னென்ன பணி செய்கிறார்களோ அதற்கேற்ப பணி செய்ய வேண்டும். இணைய பல் திருப்பணிகள் அணைந்தவருக்கு ஏற்ற அத்திருத்தொண்டின் வினை விளங்கிட வேண்டிய குறையெல்லாம் முடித்து மேவிடச் செய்தே. கொஞ்சம் அவர்களுக்கு எந்த குறை வந்தால் அதை மாற்றி அவர்களுக்கு மேவிடச் செய்தே. அணைய அத்திறம் புரிதலில் தொண்டரை ஆக்கி அன்புரு வாய்மை மனையறம் புரிந்து அவர்களுக்கு எல்லாமே செய்து அத்திறம் புரிதலும் தொண்டரை ஆக்கி அவர்களுக்கு தான் தொண்டராக மாறிக்கொண்டு அன்புரு வாய்மை மனையறம் புரிந்து தன்னுடைய மனைவியாருடன் என்னென்ன செய்ய வேண்டும் அத்தனையும் செய்தானா. ஒரு மனைவியுடன் சேர்ந்து ஒரு இல்லறத்தார் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று திருக்குறள் சொல்லுகிறது. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஒம்பல் தலை என்று சொல்கிறார். ஒரு இல்லறவாசினா என்ன பண்ணணும்? 5 பேரத்தை பார்த்துக்கணுமா? தென்புலத்தார், அதாவது தென்புலத்தார் நம்முடைய மூதாதையர்கள், சரி, அல்லது பெற்றோர்கள் அப்படி வச்சுக்கலாமே. அப்புறம் தெய்வம், பெற்றோருக்கு அடுத்து தான் தெய்வத்தை வைக்கிறார் நம்முடைய திருவள்ளுவர். தென்புறத்தார் தெய்வம் விருந்து, விருந்துனா யாரு? இதற்கு முன்பு நமக்கு அறிமுகமாகாத அறியா முகங்கள் தான் விருந்தினர். விருந்தினர்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம வீட்டுக்கு மாமா, மச்சான், பசித்தப்பா, பெரியப்பா, அத்தை இவங்கெல்லாம் வர்றாங்கல்ல,
இவர்கள் விருந்தினர்கள் அல்ல, அவர்கள் உறவினர்கள். உறவினர்கள் என்பவர்கள் வேறு, விருந்தினர்கள் என்பவர்கள் வேறு. அப்படி விருந்து ஒக்கல், ஒக்கல்னா யாரு? உறவினர்கள், பெற்றோர்கள், கடவுள், விருந்தினர்கள், உறவினர்கள். சரி, இதை நாலு பேர்த்த பார்த்தாச்சா? தந்து எது சொல்கிறார் திருவள்ளுவர், தென்புறத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீ நடுத்தருவில் நிற்காதடா, உன்னையும் பார்த்துக்கோ தான் என்றாங்க ஐம்புறத்தார் ஓம்பலத்தர். இதில் இன்னொரு நுட்பம் இருக்குது, மற்றவங்களெல்லாம் பார்த்துக்கிறீங்கள எப்படி பார்த்துக்கணும்? உன்னை நீ எப்படி பார்த்துக்கிறியோ அதே இம்பார்ட்டன்ஸோடு தான் அவங்கள பார்த்துக்கணும். தென்புறத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க. உன்னை நீ எப்படி பார்த்துக்கிற அதே மாதிரி அப்பா அம்மாவை பாரு, உன்னை பார்த்துக்கிற மாதிரி உறவினர்களை பாரு, உன்னை எப்படி பார்த்துக்கிற அதே மாதிரியே தெய்வத்தை பாரு, உன்னை எப்படி பார்த்துக்கிற அதே மாதிரி உறவினர்களை பாரு. எனக்குன்னா 10,000 ரூபாயில் ஷர்ட் போடுவேன், அப்பானா என்ன 500 ரூபாயில் ஷர்ட் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, உனக்கு என்ன இருக்கிறதோ அதையே கொடுக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி இவர் என்ன பண்ணுறார், மனையறத்தின் புரிந்து, எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ செய்கிறார் அடியார்களுக்கும் செய்கிறார். மனையறம் புரிந்து அடியவருக்கு இன்புற வழிபடும் தொழிலின் மிக்கார், அவர்கள் வழிபடுவதற்கேற்ற வகையில் எல்லா உதவிகளும் செய்கிறார், இவரும் வழிபாடு செய்கிறார், சிறந்தவராக இருக்கிறார். அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்க, உலகம் உய்யன் அஞ்சுண்டவர் திருத்தொண்டின் உறுதி மெய்யன்பு எய்தி, அழகில் தொண்டர்க்கு அறிவளித்தவர் திறம் அவனியின் மிசையெங்காக்கும், மலர் பெரும் புகழ் புகழியின் வரும் கணநாதனார் கடல் வாழ்த்தி, குலவு திருநீற்றின் கூற்றுவனார் சொல்வார்னு சொல்கிறார். அதாவது வரலாற்றை, இவருடைய வரலாற்றை சொல்கிற போது இவர் பின்னாடியில் கூற்றுவனாயனாரை பற்றி சொல்கிறார், தெய்வ சேக்கலார் சொல்கிறார். அதற்கு முன்பாக இப்பெருஞ்சிறப்பெய்திய தொண்டர்தாம் ஏறு சீர் வளர்காளி, மெய்ப்பெருந்திருஞான போகனர் கலன் மேவிய விருப்பாரே, முப்பெரும் பொழுது அர்ச்சனை வழிபாடு மூலம் அன்பொடு நாளும் ஒப்பில் காதல் கூறும் களி சிறந்திட ஒழுகினார் விழுவாமல். என்ன பண்ணார், அவங்க ஊர்லேயே அவருக்கு குருநாதராக ஒருத்தர் கிடச்சிட்டார். யார்? நம்ம வரலாற்று முதல்ல தொடங்குகிற போதே திருஞான சம்பந்தர் சொன்னார்கள் அல்லவா, அந்த திருஞான சம்பந்தர் மீது தீராத காதலுடையவராக நம்முடைய கணநாதர் மாறிவிட்டார். இப்பெருஞ்சிறப்பெய்திய தொண்டர்தான் ஏறு சீர் வளர்காளி மெய்ப்பெருந்தவஞானம், அந்த ஊருக்கு பெருமை ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஏறு சீர் வளர் காளி, காளி என்று சொன்னால் சீர்காழியை காளி என்றும் சொல்வார்கள். காளி மெய்ப்பெருந்திருஞான போகனார், திருஞானத்தை போகமாக கொடுத்து ஞானத்தையே மற்றவருக்கு கொடுத்தவர், திருஞானத்தையே சம்பந்த ஞானத்துடன் சம்பந்தம் கொண்டதால் அவருக்கு திருஞான சம்பந்தர்னு பேர். திருஞான போகனர் கடல் மேவிய விருப்பாலே, அவருடைய திருவடியை பணிந்த விருப்பினாலே, பணிய போகிற விருப்பினாலே, எப்போதும் பணிய வேண்டும் என்கின்ற விருப்பினாலே யாருக்காவது வருவாங்க. அந்த ஞான சம்பந்தருங்கிற பையனுக்கு 3 வயது, அவர் வாழ்ந்ததே 16 வயது வரைக்கும் தான். ஆனால் 16 வயது கட்டிடம் காளையாக இருக்கிற அந்த குழந்தையின் மீது, ஒரு இளையவன் மீது நம்முடைய கணநாதருக்கு அவருடைய பாதத்தை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு பணிவு வருகிறது. பணிவதற்கு ஒரு துணிவு வேணுமா இல்லையா? பணிவு என்பது பயம் அல்ல, அது பக்தியின் வெளிப்பாடு. என்றும் பணியுமாம் பெருமை என்று சொல்கிறார். சிறுமை என்பது எப்போதும் தன்னை வியந்து அணியுமாம் சிறுமை என்று சொல்கிறார். அதை இப்போ அவருடைய பாதத்தை பிணிக்கிறார். சரி, பாதத்தை பிணிச்சா, ஆன தொண்டினில் அமர்ந்த அன்பரும் அகலிடத்தில் என்றும் ஞானம் உண்டவர் புண்டரீக கடல் அர்ச்சனை நலம் பெற்று, எப்படி அவருடைய செந்தாமரை திருவடிகள் மீது அன்புடையவராக அர்ச்சனை செய்து கடல் அர்ச்சனை நலம் பெற்று, தூணரும் கொன்றை முடியவர் சுடனரும் கையிலை மால் வரை எய்தி, மான நட்பெரும் கணங்கட்கு நாதராம் வழித்தொண்டி நலம் பெற்றார். அப்படி திருஞான சம்பந்தருடைய திருவடிக்கு எப்போதும் அன்பு வைத்தார், அவருடைய திருவடிகள் தான் பற்றுக்கோடு என்று வழிபாடு செய்தார். வழிபாடு செய்ததன் காரணமாக தூணரும் கொன்றை, தூய்மையான ஒரு பூ கொன்றை பூன்னு சொல்லுவாங்க, சித்திரை மாதத்தில் மஞ்சள் கலர்னு பூக்கும் அது, பெரும்பான்மையாக அந்த சித்திரை வழிபாட்டிலே கேரளத்தவர்கள் கூட வைப்பார்கள். தூணரும் கொன்றை முடியவர் சுடர் நெடும் கையிலை மால் வரை எய்தி, தலையிலே கொன்றை மலரை சூடியிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கைலாய மலைக்கு சென்று, மான நட்பெரும் கணங்கட்கு நாதராம் வழித்துண்டி நலம் பெற்றார். கணங்களுக்குள் ஒருவராக மாறி அவரும் மாறினார். அதற்கு காரணம் திருஞான சம்பந்தருடைய திருவடியை போற்றியது. ஒரு அடியவருடைய அடியே ஆண்டவனுடைய அடியில் சேர்க்கிறது என்று சொன்னால் அது கணநாதருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒரு அடியவரை பற்றி கொண்டால் போதும், அவருக்கு ஈஸியாக போய் இறைவனுடைய திருவடிக்கு செல்லலாம் என்கின்ற அருமையான வரலாற்றை சொல்லுகிற நுட்பம் இந்த கணநாதருடைய வாழ்க்கையிலே நாம் கண்டு கொண்டிருக்கிற நுட்பம். இதை தொடர்ந்து இந்த கூற்றுவ நாயனாருடைய வரலாற்றை நான் இப்படி பிறகு சொல்லுவேன் என்று தெய்வ சேக்கிழார் சொல்லுகிறார். கணநாதருடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் நம்மால் என்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வோம், அதன் மூலமாக ஆண்டவனுடைய திருவடியை அடையலாம் என்பதுதான். நன்றி, வணக்கம்.